சங்கு என்பது மகாலட்சுமியினுடைய இருப்பிடம், தட்ஸ் த வாசஸ்தலம் ஆஃப் மகாலட்சுமி. அதனால் அந்த சங்கு என்பது இருந்தால் அங்கே ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அதில் வலம்புரி சங்குன்னு ஒன்று இருக்குது, எப்படி வலம்புரி விநாயகர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டால் இன்னும் விசேஷம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், அந்த காலத்தில் ஒவ்வொரு போர் வீரனும் ஒரு சங்கு வச்சுருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த யுத்தம் ஆரம்பிக்கிற போது இல்லை தன்னுடைய படை வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த சங்கை ஊதுவாங்க. ஸோ கிருஷ்ணர்கிட்ட இந்த சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம். அதை சத்தத்தை கேட்டாவே எதிரிங்கள் உடம்பில் நடுக்கம் வருமா, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரெசனன்ஸ் பீட்டில் அது இருந்தது. அண்டு பல வியாதிகளுக்கு இந்த சங்கை அரைச்சி கொடுப்பாங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இன்றைக்கும் நாட்டு வைத்தியத்தில் சங்கு அரைச்சி அதை கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குது. சம்டைம்ஸ் வெத்தலையில் தடவிட்டு சுண்ணாம்பு மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க, இல்லை பாலில் கரைச்சியெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் சங்குங்கிறது ஒரு விசேஷமான ஒரு மெடிக்கல் ப்ளஸ் யுத்தத்துக்கு தேவைப்படுகிற ஒரு மகாலட்சுமியினுடைய ப்ராஸ்பரிட்டியை நமக்கு கொண்டாந்து கொடுக்குற ஒரு ஃபார்ம் அது. அது கடலில் இருந்து கிடைக்கிறது, அதில் நேரடியாக வானத்தினுடைய மழை வந்து விழுகிற போது சில சங்குகளில் அதுக்கு சுவாத்தி முத்தியம்னு பேர். அது வந்து டோட்டலாக டைரக்ட் ரெயின் வாட்டர் சங்குக்குள்ளே போய் கன்சாலிடேட் ஆகிற போது வர்ற காஸ்ட்லியஸ்ட் பல், சுவாத்தி முத்தியம்னு பேர் அதுக்கு. ஜபமாலை என்பது ருத்ராட்சத்தில் இருக்கும், இல்லை தாமரை மணியில் இருக்கும், துளசி மணியில் இருக்கும், இப்படி இருக்கு. அண்ட் ஆல் தீஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். தாமரை மணி மாலை, ருத்ராட்சர மாலை, துளசி மாலை, இதெல்லாம் இது ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து கவுண்டிங்காக வச்சாங்க. ஏன்னா கீழே ஒரு பூன் மாதிரி கட்டியிருப்பாங்க, மற்றபடி அதில் 51 இல்லை 108 அப்படி இருக்கும். இவங்க கண்ண முடின்னு இப்படி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா, ஓம் கொக்கோ கோலா ஓம் கொக்கோ கோலா. நான் மந்திரம் வெளியே சொல்லக்கூடாது, அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அந்த கீழே இருக்கிற குண்டுமணி வர்றபோது உங்களுக்கு தெரிஞ்சிடும் 51 முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு உத்திக்காக அந்த ஜப மாலைகளை பயன்படுத்தினார்கள். அதனால் அருணகிரிநாதர் முருகனை பார்த்து ஜப மாலை தந்து அருள்வாயே அப்படின்வார். நான் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஜப மாலை தந்தியே அப்படின்னு சொல்லி பாராட்டிவார். அண்ட் ராகவேந்திர சாமி தரையில் உட்காண்டிருக்காரு, மேலேருந்து ஒரு துளசி மணி மாலை வந்து விழுது. இவர் இப்படி கும்பிட்றாரு, சீசக்கோடின்னு கேட்குறாங்க என்னன்னு. மேலே வியாதிவியாசர் புஷ்பகுமானத்தில் போகிறாரு, இந்த துளசி மணி மாலை எனக்கு அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இன்னும் 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் கழித்து நான் வந்து ஜீவசமாதி ஆக போகிறேன், குழிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பேன், எப்போது நான் உருட்டுறது நின்று போதோ என் தலைமையில் நீங்கள் கல்லை வச்சு அடிச்சிருங்க அப்படின்னாரு. ஸோ வேதவியாசர் ராகவேந்தர் துளசி மணி மாதிரி கொடுத்தாரு, அருணகிரிக்கு முருகப்பெருமான் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது புராணங்களில். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஸ்டார்டட் ஆஸ் ஏ கவுண்டிங் திங். இப்போ நீங்கள் ஏரோப்ளேனில் போகிறீங்கன்னா இந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் ஆளுங்களை எண்ண மாட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் சிட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 சீட்டில் டக் 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 டக்னு அமைக்கின்னு போயிட்டு வருவாங்க. அதில் நம்பர் காட்டும், அதை வச்சுட்டு 350 பேர் சேர்ந்து வந்துட்டாங்க, பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஜபமாலைங்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் தே டூ வித் திஸ் பீட்ஸ். அடுத்தது ருத்ராட்சம், தாமிரமணி, துளசி மாலை, இதிலெல்லாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ எனர்ஜி இருக்கு இல்லையா, மின்காந்த அலைகள், அதை தூண்டி விடுவதற்கான எனர்ஜி இருக்குது அதில். ஆனால் நிறைய பேர் ஜபம் பண்ணுறாங்களோ இல்லையோ கழுத்துலெல்லாம் போட்டுப்பாங்க, அந்த ஜப மாலைகளை போட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஹார்ட் இருக்குது, அது நம்முடைய ஹார்ட்டை தொட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் ஜபம் பண்ண தட் கிவ்ஸ் யூ மோர் எனர்ஜி, இட் இன்க்ரீசஸ் யுவர் எனர்ஜி.